ஒரு மனுஷன் எவ்வளோதான் ஏன் கஷ்டப்படுறது? டென்த்தை முடித்து ப்ளஸ் டூவை முடித்து என்ன குரூப் எடுக்கிறதுனே தெரியாமல் இன்ஜினியரிங் எடுத்து பஸ் காசு பெட்ரோல் காசுன்னு வீட்டில் ஆட்டையை போட்டு கூட இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கிறவன் ஐஸ் வச்சு எக்ஸாமில் பாஸ் பண்ணி சரி வாழ்க்கை இப்படியே போயிடக்கூடாதுன்னு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவனை கரெக்ட் பண்ணி ஆக முதலாளி ஏதோ வேலை கொடுக்குறானேன்னு வேலையில் வந்து ஜாயின் பண்ணி அப்போ ஆட வாழ்க்கை நிம்மதியாக போகுதுன்னு பார்த்தா கருமை இந்த கொரோனா வந்து நிற்கிது. ஸோ நான் எதை பற்றி பேச போகிறேன்னு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், கொரோனா, கொரோனா, லாக்டவுன், லாக்டவுன். இந்த லாக்டவுன் மூலமாக நிறைய பேர்த்தோட லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். ஃபினான்சியலாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. எத்தனையோ பேர் நம்ம கண்ணு முன்னாடியே இறந்துருக்காங்க. அந்தளவுக்கு இந்த கொரோனா நம்ம உலகத்தையே உலுக்கிருச்சுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் இந்த கொரோனானால் நிறையா ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷரு, கன்ஃபியூசனு, ஜாப்லெஸ்ஸு, வேலை இல்லாமல் இருக்கிறது, இது மூலமாக நிறையா அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. இதெல்லாத்தையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக கார்த்திக் வந்து சொல்லுவார். என் பேர் கார்த்திக். எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவும் ரொம்ப படித்தவங்க இல்லை. நாலு வீடு பார்த்துருந்துச்சு தான் என்னை கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. நானும் ரொம்ப நல்லா படிக்கிற பையன்லாம் இல்லை. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு படித்து ஒரு வேலைக்கு போனேன். எனக்கு என்ன ஒரு ஆசைனா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச என் அம்மாவை வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்க வச்சு பார்த்துக்கணும்னு. ஸோ வேலைக்கு போகாமல் எங்கள் அம்மாவை வீட்டிலே இருக்க வச்சேன். நார்மலாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே என்னோடய ஒரு வருமானத்தால் என்னால் பூர்த்தி செய்ய முடிஞ்சுது. ஸோ எங்கள் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டுருந்தது. அப்புறம் கொரோனா வைரஸ் ஒன்று வருது, கம்பெனியில் லீவ் விடுறோன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்தது. ஒரு மாதம் லீவ் விட்டாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க. ரெண்டு மாதம் ஆச்சு, மூணு மாதம் ஆச்சு, வேலை விட்டு தூக்கிட்டாங்க. என்னோடய ஒரு வருமானத்தால் தான் என்னோடய வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, மளிகை செலவு எல்லாமே இருந்துச்சு. இப்போது எல்லாமே போயிடுச்சு. ஒரு நாலே மாதத்தில் நாங்கள் நடுத்தருவுக்கு வந்துட்டோம். சொந்தக்காரங்களும் மதிக்க கூட இல்லை. நம்ம பையனை கஷ்டப்பட்டு இன்ஜினியரிங் படிக்க வச்சா நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும் நினச்சவங்க வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே இருந்ததுனால ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. அதனால் அம்மா மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, இவ்வளோ நாள் ஒரே இன்கம் டிபெண்ட் பண்ணி இருந்துட்டோம், இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு இந்த கொரோனா எனக்கு உணர்த்திருச்சு. ஸோ இப்போல்லாம் டெய்லியும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறேன், 5 to 7 பேப்பர் போடுறேன். 7 மணிக்கு வேலைக்கு போனேன்னா ஈவினிங் வரக்கு 7 ஆயிரும். ஈவினிங் வந்த உடனே பார்ட் டைமில் டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணுறேன். நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செய்கிறேன். ஸோ முதல்ல இருந்ததுக்கு என்னோடய லைஃப் பெட்டராகவே இருக்குது. ஸோ என்னோடய லைஃப்லேருந்து இதை கற்றுக்கோங்க, அதை கற்றுக்கோங்கன்னு நான் சொல்ல வரல. இப்படி இருந்த என்னோடய லைஃப்பில் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு ஒன்று வந்ததால் ஒரு நல்ல சேஞ்சஸ் என்னோடய லைஃப்பில் வந்திருக்கு. ஓடி ஓடி உழைக்கிற வயசில் தாங்க ஓடி ஓடி உழைக்க முடியும். தேங்க்யூ. ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கார்த்தி இல்லை, நம்ம நாட்டில் லட்சக்கணக்கான கார்த்தி இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, இவர் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஒரே ஒரு இன்கம்மை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. இதை ஏன் நான் சிங்கிள் ஒன்லின்னு மென்ஷன் பண்ணி போட்டிருந்தேன் அப்படின்னா, மோஸ்ட்லி சிங்கிள்ஸை டிபெண்ட் பண்ணி யாரும் இருக்க மாட்டாங்க. சிங்கிள்ஸ்னு நான் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க, சிங்கிளாக இருக்கிறவங்க எந்த கமிட்மெண்ட்டும் இருக்காது, அவங்கள டிபெண்ட் பண்ணி யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ தைரியமாக அவங்களால ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் கூட இதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ப்ரெஸ்டீஜ் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி வருவோம், அந்த சந்தோஷமே தனி. அது அது வேறு ஃபீலிங்க, எப்படி சொல்கிறது, கெத்து. ஸோ ஆஃப்டர் கொரோனா எல்லாருமே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி கண்டிப்பாக உணர்ந்திருப்போம். ஸோ நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த சொசைட்டியில் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் நம்மளால் மட்டும் தனியாக விட்ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்களே கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வரும். நம்ம வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் அவங்களோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்தால் நம்ம சேனலுக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரி நான் சந்தோஷப்படுவேன். அண்ட் இதெல்லாம் சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம்னு சொல்கிறக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அவங்கள தூக்கி போட்டு உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், கடினமாக உழைச்சிக்கிட்டே இருங்க.
பத்து வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே இருப்பீங்க, அவங்க இங்கேயே தான் இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கார்த்தி மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நிறையா பேர் இருந்தாங்க, நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சேஞ்சஸ் வரக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ என்ன அடிக்கடி பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை.